يعرفنا سندرنا எந்த أرسلنا முத்திரைகள் உள்ள பேர் இருக்கானா அப்படினு சந்தேகம் வந்துச்சுனா அவங்கள எண்ணிக்கிறான் இவ்வளவு பெருமாண்மையாக இருந்தும் நம்முடைய அரசு வேலைகள் படிக்கப்படுகிறது நம்முடைய கல்வி உரிமை படிக்கப்படுகிறது ஆனால் அம்பேத்கர் என்ன தெரியுமா சொல்றாரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை ஒரு புறந்தள்ளப்பட்ட சமூகத்தை கல்வி அறிவை கொடுப்பதனால் மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற பாதையை கொண்டு செல்ல முடியும் சொல்றார் வேற என்ன சொல்லல நீ எஜுகேஷன் மஸ்ட் கல்வியை கொடுத்தினாலும் அவன் முன்னேற்ற பாதைக்கே வருவான்னு சொல்றாரு அப்ப அந்த கல்வியில நமக்கு உரிமை பிரதேசம் மறக்கப்படுது எத்தனை பேர் இங்க டிகிரி ஹோல்டர் கைட்டுதான் டிகிரி ஹோல்டர் இங்க ஒரு 500 பேர் இருப்பாங்க 3 பேர் 4 பேர் சொல்றாங்க உயர்கல்வியில தமிழகம் இன்றைக்கு 50% இலக்கை எட்டிவிட்டது ஆனால் முத்திரைகள் உயர்கல்வியில மிக மிக பின்னணியா இருக்கா அதனால கேட்கிறோம் ஒரு 17 வருஷம் புள்ளி வரும் ஒரு 17 வருஷத்துக்கு ஒரு புள்ளி விவரத்தை எடுக்கிறோம் இந்த முத்திரைகள் எல்லாம் எவ்வளவு பேர் தான் அரசு வேலைக்கு போயிருப்பான் எத்தனை பேர் இந்த அரசாங்க வேலைக்கு முத்திரைகள் எவ்வளவு பேர் போயிருப்பா மற்ற சாதிக்காரனா எவ்வளவு பேர் போயிருக்கான்னு ஒரு புள்ளி விவரத்தை எடுத்தா 1992 2008 வரைக்கும் ஒரு 17 வருஷம் டேட்டா அதன்படி வன்னியர்கள் 3954 பேர் 17 வருஷத்துல அரசு வேலைக்கு போயிருக்காங்க முக்குளத்தோழர்கள் என்று சொல்லுகிற அந்த சமூகம் 1734 பேர் அரசு வேலைக்கு போயிருக்கிறார்கள் முத்திரைகள் எவ்வளவு பேர் தெரியுமா அரசு வேலைக்கு போயிருக்காங்க 17 வருஷத்துல வெறும் 247 பேர் என் அன்பு சகோதரர்களே 3000 பேர் 4000 பேர் என்று 1500 பேர் என்ற எண்ணிக்கை வைத்திருக்கிறது வெறும் 247 பேர் என்ற எண்ணிக்கை வைத்திருக்கிறது பாருங்க இது சமூக அநீதியா இல்லையா இது சமூக அநீதியா இல்லையா நமக்கு எதிரான அநீதி தானே இந்த அநீதியை எதிர்த்தலாம் எங்களோட களத்துல வாங்கணும்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதுக்குதான் கூட்டம் வேற அவங்கள கூட்டமா கூட்டி எங்களுக்கு ஓட்டு போடணும் சொல்ல இப்ப எலெக்ஷன் வரல உனக்கு எதிராக உரிமை மறுக்கப்படுகிறது அதை எதிர்த்து நீ திரண்டு வாழ் கூப்பிடுறதுதான் அந்த கூட்டம் வேற எதுவுமே இல்ல எல்லா கட்சியும் உங்களுக்கு தேர்தல் நேரத்துல அதிமுக வரும் திமுக வரும் எந்த கட்சி வேணாலும் வரும் யாராவது இந்த இடப்பங்கீடு கோரிக்கையை பத்தி இந்த சமூகம் வேலை வாய்ப்புல இவ்வளவு பின்தங்கி இருக்கிறது கல்வியில இவ்வளவு பின்தங்கி இருக்கிறதுன்னு சொல்லி பேசிட்டானா தேர்தல் நேரத்துல அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க செல்லாது செல்லாதுன்னு இருங்க திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க செல்லாது செல்லாதுன்னு இருங்க தமிழர் தேசம் எந்த அணியில இருக்கிறதோ தமிழர் தேசம் எந்த இடத்துல இருக்கிறதோ அதுக்கு மட்டும் நீங்க ஓட்டு போடுங்க உங்களுடைய வாழ்க்கையை காத்து மாத்திரம் வேற எதுவுமே செய்ய வேண்டாம் உங்களுடைய விரல் நறுக்கு ஒரு விரல் புரட்சின்னு சொல்லுவாங்க பாருங்க உங்களுடைய விரல்லையே நீங்க மிகப்பெரிய ஆயுதத்தை வச்சிருக்கீங்க அதை பயன்படுத்தினால் போதும் வேற எதுவும் தேவையில்லை